குர்ஆனுடைய நேரத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் இஸ்திஃபார் எந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டும்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்திஃபார் செய்யலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்திஃபாருடைய நேரம் தான் நிச்சயமாக. சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஒரு நேரத்தை வலியுறுத்துகிறது. சஹருடைய நேரம், மக்கள் தூங்குறாங்க, மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க, ஆழ்ந்த தூக்கம், பிந்தின இரவுகளில் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் மக்களை முஃமீன்களை பார்த்து சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்பஹும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், கானூ கலீலம் மினல் லைல் மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன். அந்த மக்கள் யாரு தெரியுமா? இரவையில கொஞ்சமா தூங்குவார்கள், கொஞ்சமா தூங்குவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களுக்கு தெரியும், கானூ ஃபிஅல் நாகிஸ் தக்லீலுக்கு வந்திருக்கிறது. கலீலன் அது கொஞ்சத்தை காட்டுகிறது. மினல் லைல் சுப்ஹானல்லாஹ் மின் லி தக்லீலுக்கு வந்திருக்கிறது. அங்கே உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் என்று சொல்லி சொல்லுவது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், கானூ கலீலன் மினல் லைல் மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக் கொள்வார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன். சுப்ஹானல்லாஹ். அந்த முத்தகீங்கள் யாரு தெரியுமா? இறைநேசர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹுவைக்கு வழிபடக்கூடிய யாரு தெரியுமா? சஹருடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹுவை தொழுதுவிட்டு அல்லாஹுவை அல்லாஹு ஸல்லுபில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கும் பொழுது தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு இறைவனை பிரார்த்தித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்தை நினைத்து இஸ்திஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், மீங்களை பார்த்து குரான் சொல்லுகிறது, அவர்கள் யாரு தெரியுமா? சஹருடைய நிலத்தில் இஸ்திஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை குரான் மிக அழகாக எங்களை பார்த்து வலியுறுத்தியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த நாட்களில் குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தன்னுடைய பாவத்தை நினைத்து, ஒவ்வொருத்தரும் கூட்டாக அல்ல, இஜ்தமாயியாவாக அல்ல, எனக்கு தெரியும் என்னுடைய பாவம் என்ன என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தவறு என்ன என்று சொல்லி, இன்னமொருவருடைய பாவத்தை நாங்கள் பார்ப்பதல்ல, எங்கட பாவத்தை நினைத்து ஒவ்வொருத்தரும் ரப்பிடத்தில் இஸ்திஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் ஆயிரம் நூறு பாவங்களுக்கு சொந்தக்காரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பயுமே மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது, அது தவறு என்று சொல்லுவதை விடவும் பழக்கம் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பின் பெரியார்களே, நன்மைகளை கூட்டிக் கொண்டு போவார்கள், பாவத்தை குறைக்க மாட்டார்கள். நன்மைகளை கூட்டுவதை விடவும் பாவங்களை குறைப்பது அல்ல, பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வாஜிப். பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். நான் வட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனா, இந்த வட்டியை விட்டு வெளியே வரப்போகிறேன், வட்டி எனக்கு ஹராமாக்கப்பட்டது, எனக்கு ஒரு ஹராமான உறவு இருக்கிறதா, ஒரு ஹராமான உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுடன் எனக்கு சம்பந்தம் இருக்கிறது, நான் இன்னும் திருமணம் முடிக்க இல்லை, என்னுடைய பெற்றோருக்கு தெரியாம ஒரு பெண்ணுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு தகாத முறையில் ஒரு பெண்ணுடன் எஸ்எம்எஸ்ல தொடர்பு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபேஸ்புக்ல சில பெண்களோடு எனக்கு உறவு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துடன் என்னுடைய உறவு சரியாக இருக்கிறதா, சிலத்துர் ரஹம் இனபந்துக்காரர்களை சேர்ந்து வாழுகிறேனா, தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், நாங்கள் நாட்டு பிரச்சனையை பேசுகிறோம், மாற்று மதத்து சகோதரிய பிரச்சனையை பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரனே, அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், எங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு நாங்கள் குடும்ப பிரச்சனையை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், பணிந்து போக வேண்டும். இவைகள் நடக்கும் என்றிருந்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான், எங்களை ஒரு கண்ணியமான சமூகமாக இந்த பூமிக்கு மேல் வாழ வைப்பான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பின் சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள், நாங்கள் செய்து கொண்ட பாவம் தான் இதற்கு காரணம். அந்த பாவத்தை விட்டும் நாங்கள் வெளியே வர வேண்டும், விலகி வர வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தான் எங்களுடைய நிலைமை சீராகும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸில் குதுசில சொல்லுகிறான், நான் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், யுஹிப்பு தௌவாபீன், பாவ மன்னிப்பை நேசிக்கக்கூடியவன், விரும்பக்கூடியவன், தௌபா செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பதற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான், இப்னு ஆதம் லௌ பலகத் துனூபுக இனான ஸமா, இந்த மனிதனே
ஆதமுடைய மகனே, அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், என்ன மட்டுமல்ல அகிலத்தாரை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய பாவங்கள் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள இந்த பரப்பளவை இந்த இடத்தை நிரப்பிவிட்டாலும் அதற்கு பிறகு சும்மஸ்தஃப் என்னிடத்தில் வந்து நீங்கள் தௌபா செய்தால், மன்னிப்பு கேட்டால், கஃபர்து லக், அனைத்து பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னித்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான், அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான பெரியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்திஃபார் செய்வது, யா அய்யுஹன்னாஸ் தூபூ இலா ரப்பிக்கும், ஏ மனிதர்களே, உங்களுடைய அல்லாவின் பக்கமாக நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹ், என்னுடைய உயிர் எந்த அல்லாவின் கைவசம் இருக்கிறதோ, இன்னி அஸ்தஃகிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எந்த அல்லாவின் கைவசம் இருக்கிறதோ, அந்த அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கு மேலாக நான் ரப்பிடத்தில் இஸ்திஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அஸ்தஃகிருல்லாஹ் என்று சொல்லுகிறேன், அஸ்தஃகிருல்லாஹ் என்று சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தூபா லிமன் வுஜித ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திஃபாரன் கதீரா, ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், யாருடைய அமால் நஅமால் ஷேலேட்டில் அதிகமான இஸ்திஃபார் இருக்கிறதோ, தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி எங்களுக்கு மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே அடிப்படையில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திஃபார் என்றது சஹருடைய நேரத்துக்கு மட்டுமல்ல, உதூ செய்துவிட்டும் இஸ்திஃபார் செய்கிறோம். இன்னைக்கு உம்மத்தில் இந்த சுன்னத்தெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கக்கூடிய சமூகமாக உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, உதூ செய்து கொண்டு மக்கள் கையேந்தி துவா செய்யக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் கண்டோம், சந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா என்று கேட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு நீங்களே சாட்சி சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், அல்லாஹ்விடத்தில் உதூ செய்துவிட்டு கேட்கிற துஆ சுன்னத்தான துஆ, வாரிதான துஆ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கிறோம். வெளிவாசலுக்கு போயிட்டு வாரோம், டாய்லெட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 5-6 முறை போறாங்க, அது யூரின் பாஸ் பண்ண போனாலும் சரி, அது 2 போனாலும் சரி, வாஷ்ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வாரீங்க, வெளியே வாரோம், என்ன துவா ஓதோனும், என்ன என்ன துவாவை சொல்லித்தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஃப்ரானக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன். பள்ளி உள்ளுக்கு போறோமா, பள்ளி உள்ளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் 5 முறை போய் 5 முறை வெளியே வரத்தான் செய்வாரு. உள்ளுக்கு போகக்குள்ளேயும் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், வெளியே வரக்குள்ளேயும் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். ரப்பிஃஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான துஆக்கள் இது. பள்ளிக்குள்ள போகக்குள்ளேயும் இஸ்திஃபார் செய்கிறோம், பள்ளியை விட்டு வெளியே வரக்குள்ளேயும் இஸ்திஃபார் செய்கிறோம். வஜ்ஜஹ்த் ஓதிவிட்டு ஒரு சுன்னத்தான துஆவும் இருக்கிறது, துஆ தக்பீரு தஹ்ரீமா கட்டிவிட்டோம் தொழுகையில, அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹ்த் ஓதுகிறோம். அதுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துலுமன் கதீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபஃபிர் லி மஃஃபிரத்தம் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். துஆக்கள் ஓதக்குள்ள, குரான் ஓதக்குள்ள கொஞ்சம் கருத்தையும் விளங்கி ஓத பாருங்கோ. கிளிப்புள்ள ஓதல் போதும், கிளிப்புள்ள ஓதல்ல பரக்கத்து கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தாய்மார்களே, கருத்தையும் அர்த்தத்தையும் கொஞ்சம் விளங்கி ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது குரானுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிதான சுன்னத்தான துஆக்களுக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.